ஹாலிவுட் ஃபேண்டசி மற்றும் சயின்ஸ் ஃபிக்ஷன் படங்களில் நம்ம பறக்கும் கார்களை பார்த்துருப்போம். ஏன் பெருநகரங்களில் டிராஃபிக் சிக்னலில் மாட்டும்போது கூட இப்போ நம்ம கிட்ட ஒரு பறக்கும் கார் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆனால் கற்பனையாக மட்டுமே இருந்து வந்த இந்த பறக்கும் கார்கள் தற்போது பயன்பாட்டிற்கு வர இருக்கு. ஆமாங்க, ஸ்லோவாக்கியா நாட்டில் கிளைன் விஷன் அப்படிங்கிற நிறுவனம் இந்த பறக்கும் கார்களை கண்டுபிடிச்சு அசத்தியிருக்காங்க. இந்த மாத தொடக்கத்தில் இதற்கான சோதனை ஓட்டம் ஒன்றையும் வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க. சோதனை ஓட்டத்தின் போது சாலையில் 2 நிமிடம் 15 நொடிகள் பயணித்த இந்த கார் தனது இறக்கைகளை விரித்து வானத்தில் பறக்க தொடங்கிவிட்டது. கிட்டத்தட்ட 35 நிமிடங்களுக்கு 190 கிலோமீட்டர் வேகத்தில் ஆகாயத்தில் பறந்து பின்னர் தரையிறங்கி சாதனை படைத்துள்ளது. 2 பேர் மட்டுமே பயணம் செய்யும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த காரின் சோதனை ஓட்டம் ஸ்லோவோகியா நாட்டில் உள்ள நிட்ரா மற்றும் பிராடிஸ்லவா விமான நிலையங்களுக்கு இடையே நடைபெற்றுள்ளது. கிளைன்விஷன் நிறுவனத்தின் தலைவர் ஸ்டீஃபன் கிளைன் இந்த காரை இயக்கியுள்ளார். மில்லியன் யூரோ பட்ஜெட்டில் உருவான இந்த கார் ஒரு தொழில்நுட்ப புரட்சியாக பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு விற்பனைக்கு வர உள்ள இந்த பறக்கும் காரை வாங்குவதில் அமெரிக்கர்கள் அதிக ஆர்வம் காட்டுவதாக கூறப்படுகிறது. கிட்டத்தட்ட 50,000 பேர் இதனை முன்பதிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த கார் ஏர்கார் புரோட்டோடைப் 1 மற்றும் ஏர்கார் புரோட்டோடைப் 2 என 2 வகைகளில் சந்தைப்படுத்தப்பட உள்ளது. இதில் முதல் வகை காரில் 160 HP PMW என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் அதிகபட்ச வேகம் மணிக்கு 190 கிலோமீட்டராக இருக்குமா. 2வது வகையில் 300 HP PMW என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது. இதன் அதிகபட்ச வேகம் 300 கிலோமீட்டராக இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பறக்கும் கார்களை இயக்க 300 மீட்டர் நீளம் கொண்ட ஓடுதளம் இருக்க வேண்டியது அவசியமாகிறது. தரைவழி மற்றும் வான்வழி என இரட்டை போக்குவரத்திற்கு பயன்படும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள கார் தற்போது பலரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது.